லிப்லாக் முத்தத்துக்கும் ஸ்மூச் முத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியாத இயக்குனர்னால கோபமான ஹீரோயின் கேரவன் வண்டிக்குள்ள போயிருக்காங்க. சாட் சினிமா சைனத்து இந்த மந்த் 31st ரிலீஸ் ஆக போகும் படம் தான் உற்றான். அண்ட் இந்த படத்துல ஹீரோ ரோஷன் குமார் ஹீரோனி ஹரி ரோஷினிக்கு முத்தம் கொடுக்கும் சீனை இயக்குனர் ஓ ராஜா கஜினி படமாக்கி இருக்காரு. இப்போ இயக்குனர் கட் சொல்லி முடித்ததும் ஹீரோனி கோபத்தோட இயக்குனர் கிட்ட வந்து, நீங்க கதை சொல்லும் போது லிப்லாக் அப்படின்னு தானே சொன்னீங்க, அதனாலதான் நான் சம்மதிச்சேன். ஆனா ஹீரோ ஸ்மூத் சேர்க்கிறாரே அப்படின்னு கேட்க இயக்குனருக்கு ஒண்ணுமே புரியலையா. உடனே ஹீரோனி லிப்லாக் அப்படின்னா முத்தம் கொடுக்கிறது, ஸ்மூத் அப்படின்னா உதட்ட கடிக்கிறது அப்படின்னு விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் இந்த முறை சரியா செய்வாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. பட் மறுபடியும் கட் சொல்லியும் ஹீரோ ஹீரோயினி உதட்ட கடிக்க கோபமான ஹீரோயினி கேரவன் வண்டிக்குள்ள கோபத்தோட போயிருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் சமாதானமாகாம தொடர்ந்து நடிக்க மறுத்து சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாம். கதை திரைக்கதை வசனம் எழுத தெரிந்த இயக்குனருக்கு முத்தங்கள்ல எத்தனை வகை இருக்கிறது தெரியாமே போயிடுச்சே அப்படின்னு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ரோஷன், ஹரிரோஷினி, வெயில் பிரியங்கா, மதுசூதன ராவ், ரவிகிருஷ்ணன், ஒருக்கள் ஒரு கண்ணாடி, புகழ் மதுமிதா, இயக்குனர் சரவணன் சுத்தி, இமானநாச்சி, விஜய் டிவி, புகழ் கோதண்டம், காதல் பட புகழ் சரவணன், சுலாக்ஷனா நடிக்கிறாங்க. கும்கி மைனா, தடையர தாக்க நிபந்தனல், இந்த மாதிரி படங்கள்ல பணியாற்றிய ஹாலிக் பிரபு இந்த படத்துல ஒளிப்பதிவாளரா அறிமுகமாகிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு ரகுநந்தன் இசையமைக்க மோகன் ராஜ், அருண் பாரதி, கானா சுதாகர் மற்றும் லோகேஷ் பாடல் எழுதியிருக்காங்க. இந்த படம் இந்த மந்த் 31st அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.